பிஎம்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் உஷா குமார். முதலில் பிரம்மர்ஷி பிதாமகா பத்ரிஜிக்கும் ஸ்வர்ணமால பத்ரி மேடம்க்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். எல்லோருமே பொதுவாக அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றதுக்காக சாமி கிட்டே போய் வேண்டிக்குவாங்க. அதாவது கோரிக்கைகள் நிறைவேற வரைக்கும் அது மேலேயே ஆர்வமாக இருப்பாங்க. ஆனால் முக்கியமாக வேண்டுதல் என்றால் என்னன்னு சொல்லி நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சோம் என்றால் அதுக்கு தகுந்த பலன் இருக்கும். ஸோ அதனால் நாம் இப்போ வேண்டுதல் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றதுக்காக கடவுள்கிட்ட போய் வேண்டிக்குவாங்க, நிறைவேற்றிடுவாங்க. ஒரு வேளை நிறைவேற்ற முடியலன்னா அதை பற்றியே தவிப்பு இருக்கும். அது நிறைவேற்றினால்தான் அவங்களால திருப்தியாக இருக்க முடியும். ஏன்னா அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் என்றாலும் ஏதாவது செய்யணும் என்றாலும் அதை பற்றி நினைக்கவே மாட்டாங்க, அதுக்கும் முக்கியத்துவமே கொடுக்க மாட்டேன்றாங்க. அதாவது பொதுவாக நிறைய பேர் வாயிலிருந்து நிறைய வாக்குகள் கொடுப்பாங்க, நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று சொல்லுவாங்க. ஆனால் அதை பற்றி நினைக்கவும் மாட்டாங்க, மறந்து போயிடுவாங்க, அதுக்கும் முக்கியத்துவமும் கொடுக்க மாட்டாங்க. ஏனென்றால் அது வந்து அவங்க தவறாக நினைக்கிறது இல்லை, என்னது இது வாயிலிருந்து வந்தது தானே. யாராவது வந்து கேட்டாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க என்றால், நான் எப்போ சொன்னேன்னு, ஏதோ அவங்க அறிவியோட பேசுறோன்னு சொல்லி நினைச்சிட்டு நான் எப்போ சொல்லேன் என்று நினைப்பாங்க. ஆனா கண்டிப்பாக நாம இங்க யோசிக்கணும். அதாவது வேண்டுதல் என்றால் என்னன்னு, வேண்டுதல் மனதில் நினைச்சது வந்து அது கர்ம கீழே வராது. ஆனா வாயிலிருந்து சொன்ன வார்த்தைகளுக்கு மட்டும் கர்ம கீழே வரும். அதாவது நாம் என்ன பேசுகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கர்ம கீழே, அதாவது இந்த பிரபஞ்சத்தில் அது வந்து ரெக்கார்டாகும். ஸோ அதனால் அந்த வேண்டுதல் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது மனசில் நினச்சதுக்கு வந்து எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் வாயிலிருந்து வர வார்த்தைகளுக்கு மட்டும் எஸ் கண்டிப்பாக, அதாவது இந்த இயற்கைக்கு நாம் எதிராக பேசுறதுனால அதுக்கு தகுந்த பலன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எல்லோருமே என்ன நினைப்பாங்கன்னா, வேண்டுதல் நம்ம சாமிக்கு வேண்டி இருக்கிறோம், அது நிறைவேற்றலைன்னா அது தவறுன்னு என்று நினைப்பாங்க. ஆனால் மனசில் நினச்சதுனால அது வந்து தவறு கிடையாது. இந்த சிருஷ்டிக்கு எதிரான செயல்கள் என்ன செஞ்சாலும் அதுக்கு தகுந்த பலன் கஷ்டங்கள் ரூபத்தில், நஷ்டங்கள் ரூபத்தில் அனுபவிச்சே ஆகணும். ஆனால் பொதுவாக எல்லோருமே என்ன நினைப்பாங்க, சாமிக்கு நம்ம வேண்டிக்கிட்டோம் என்றால் அது செய்யலை என்றால் சாமிக்கு கோபம் வரும், அவங்க நம்ம கோரிக்கைகள் நிறைவேற்றுவாங்க என்று நினைப்பாங்க. ஆனால் இங்கே விசித்திரம் என்னவென்றால், நம்ம வந்து வேண்டுதல் யாருக்கு நம்ம வேண்டுதல் கேட்குறோம், அதாவது ஒரு பொம்மைக்கோ விக்கிரகத்துக்கோ நாம் மனசுக்குள்ளே நினைப்போம். ஆனால் அது தவறு கிடையாது. இன்னும் சொல்லணும் என்றால் வேண்டுதல் என்று சொல்லிட்டு நிறைய விலங்குகளை வந்து பலி கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது அந்த விலங்குகள் யார், கடவுள்தான். ஸோ அதனால் எந்த விலங்குகளையும் ஹிம்சை பண்ணாலோ கொன்னாலோ அதோட பாவம் வந்து கண்டிப்பாக செஞ்சவங்களுக்கு வந்து தீரும். அதனால் மனசில் நினச்ச வேண்டுதல் நிறைவேற்றலைன்னால் ஒரு தவறும் கிடையாது. ஆனால் வாயிலிருந்து வர வார்த்தைகள் மட்டும் கண்டிப்பாக அது நிறைவேற்றணும். ஏனென்றால் எல்லோருமே என்ன நினைக்கிறாங்க, இந்த சிருஷ்டியில் இருக்கிறது எல்லாமே கடவுளுக்கு சம்பந்தப்பட்டது தான், கடவுள் மார்கள் தான். ஸோ அதனால் விலங்குகளும் அந்த கடவுள் மார்கள் தான். அதனால் விலங்குகள் கொன்றதுனால பாவம் வரும். அதுபோலவே மனிதர்களும் கடவுள்கள் தான். மனித ரூபத்தில் இருக்கிற அந்த சைத்தன்ய ஸ்வரூபமான கடவுளுக்கு கொடுத்த வாக்கு ஆயிடும். அதாவது நாம் மனிதனுக்கு ஏதாவது வாக்கு கொடுத்தால் கடவுளுக்கு கொடுத்த மாதிரி வாக்காயிடும். அது நிறைவேற்றலைன்னதா நமக்கு நிறைய நஷ்டங்கள் கஷ்டங்கள். ஒருவேளை இப்போ அனுபவிக்கலைன்னா கூட அது கண்டிப்பாக அதோட பலன், அதோட விளைவுகள் வந்து கண்டிப்பாக அனுபவிச்சே ஆகணும். அதனால் எல்லோருமே நல்லா தெரிஞ்சுக்கணும், மனசுக்குள்ள நினைச்சது வேண்டுதல் கிடையாது, வாயிலிருந்து வர வார்த்தைகள் மட்டும்தான் வேண்டுதல். அதாவது ஏதாவது வாக்கு கொடுத்தால் அது நம்ம செய்யலை என்றால் கடவுளுக்கு செய்யாதது மாதிரி ஆகும். இதுதான் நிஜமான வேண்டுதல். இந்த வேண்டுதல் பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்கணும், இந்த வேண்டுதல் தான் நாம் நிறைவேற்றணும். அதனால் என்ன ஆகும்னா, நம்ம வாயிலிருந்து வார்த்தைகள், நம்மளால் ஏதாவது பண்ண முடியும் என்றால் அந்த வார்த்தைகள் நம்ம கொடுக்கணும். நம்மளால் பண்ண முடியாதுன்னு என்றால் நம்ம வாயிலிருந்து அந்த வார்த்தை
வார்த்தைகளே வரக்கூடாது. ஆனால் இதுக்கெல்லாமே ஒரு கிளாரிட்டி வேணுமென்றால் எஸ் கண்டிப்பாக தியானம் வேணும். தியானம் செய்யறதுனால என்ன ஆகும் என்றால் நாம் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு என்று நமக்கு தெரிய வரும். நம்ம பேசுறதுல ஒரு விழிப்புணர்வு என்றதும் நமக்கு கிடைக்கும். அதனால தான் மௌனமாக, நிறைய மௌனமாக இருக்கணும். எப்போ தேவையோ அப்போ பேசணும், ஜாக்கிரதையாக பேசணும். ஸோ இதெல்லாமே நம்ம செயல்படுத்தணும் என்றால், இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும் என்றால் தியானம் மட்டுமே இதுக்கு ஒரு வழி. ஸோ தியானம் செஞ்சால் எஸ் எது வேண்டுதல் என்றது நமக்கு புரிய வரும். அதனால் ஸோ வேண்டுதல் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேண்டுதல் நிறைவேற்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம் என்றால் அதோட பலன்கள் நமக்கு கிடைக்கும். எல்லோருக்குமே இப்போ வேண்டுதல் பற்றி ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். ஸோ வேண்டுதல் என்றால் என்னன்னா வாயிலிருந்து வர வார்த்தைகள் தான், அது நம்ம ஜாக்கிரதையாக பேசணும். நன்றி, வணக்கம். நமது பிஎம்சி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.